கொண்டை ஊசி வளைவு ஹேர் பென் பென் கோ ஸ்லோ ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கரண்ட்டு இங்கேருந்து மேலே போகுது பாருங்கள், லைன் கம்பியெல்லாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைக்கில் ஏறினது அப்படின்னா பெரிய ஹில்ஸ்னா திருப்பதி, அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹில்ஸ் மேலே பைக்கில் ஏறுறேன். கார்லையெல்லாம் போயிருக்கேன், ஆனால் பைக்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏற போகிறேன். கரண்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாரு, கீழேருந்தான் போகுது மேலே. பார்த்து செம்மையாக இருக்குங்க. இல்லையே நமக்கு முன்னாடி போன ஒரு வண்டி, நமக்கு முன்னாடி போனதா இல்லை இறங்கி வருதான்னு தெரில, ஒரு வண்டி ஒன்று செம்ம ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. காற்று அப்படியே வண்டியே ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு அந்த மலையை உடைச்சிட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இடத்துல வழி போட்டிருக்காங்க. நரியங்காடு, ஒத்தக்கடை, புலிவளவு, சோளக்காடு, அறப்பளீஸ்வரர் கோயில். கரெக்டு, நம்ம போக வேண்டியது வந்து அந்த அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு தான் சொன்னாங்க. கொல்லிமலை செக் போஸ்ட்டு, செக் போஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம டூரிஸ்ட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்மையாக இருக்குது. பெட்ரோல் போட்டு வந்தோம், பெட்ரோல் போடாமல் வந்து ஏதாவது இடையில ஏடாப்புறமா மாட்டினோன்னா ஹெல்ப் பண்ண கூட ஆள் இருக்க மாட்டாங்க போல. எங்கே போனாலும் பெட்ரோல் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மலை மேலாம் ஏறும்போது இன்ஜின் ஹெவியாக வர்றதாவது பெட்ரோல் அதிகமாக குடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஐ திங்க் நம்ம அந்த மலைக்கு அந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம், அந்த மேலே வேற லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அங்கேக்கங்கே சந்து சந்தா போகுது. வேற எங்கேயாவது நிப்பாட்டிட்டு பார்க்குற மாதிரி வியூ இருந்துச்சுன்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆயிடுச்சு. மேலே போய் இந்த கோயிலில் பவர் லைனு மேலே இங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே நிறைய ஊரும் இருக்குது. எனக்கு வழி கேட்கும்போது எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஊருன்னு நமக்கு தெரியாதுல்ல. அறப்பளீஸ்வரர் கோயில் போயிட்டு அம்மையாக இருக்குது. ஒரு நல்ல பெரிய பட்ஜெட் ரெடி பண்ணிவிட்டு வந்து இங்கெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிட்டு லோக்கல் பர்சன் ஏதாவது பிடிச்சிட்டு எல்லா இடத்துக்கும் எல்லா மலைக்கும் போயிட்டு போயிட்டு வரணும். எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து கீழேயே தங்கிட்டு ஒரு ஒரு மலையும் விடாமல் எல்லா மலைக்கும் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரணும். எந்தெந்த மலையெல்லாம் அந்த மாதிரி வழி இருக்கோ, வந்து ஏற முடியுமோ இல்லை ட்ரெக்கிங் போக முடியுமோ அந்த மலைக்கெல்லாம் போகணும். ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும், பார்ப்போம். மேலே டூரிஸ்டாக போயிட்டு வர்றாங்களா இல்லை ஊர்லேருந்து எதுவும் வர்றாங்களான்னு தெரில. அப்போ பாருங்க, வண்டி நிப்பாட்டுறதுக்குன்னு அருமையான ஒரு இடம் வச்சுருக்காங்க. வண்டி நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இங்கேருந்து பார்க்க செம்ம வியூ தெரியுது. இன்னும் ஹைட்டு போனதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வியூ தெரியுமான்னு தெரில. அந்த விவசாயம் பண்ணியிருக்கதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த தென்னந்தோப்பு அதெல்லாம் செம்ம வியூவு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள் கட்டம் கட்டமாக தெரியுதா. இப்போ தான் மேலே போகிறாங்க பைக்கர்ஸ் ரெண்டு பேர். வேற லெவலில் இருக்குது வியூவு. நம்ம வண்டி அங்கே தான் நிற்குது. அப்படியே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, போய் பார்க்கலாம். இங்கேருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் ஹில்ஸ் தான் தெரியுது. அப்படியே மேடும் பள்ளமாக மேடும் பள்ளமாக அப்படியே ஹில்ஸ் மேலே போய்கிட்டே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸ்கூலுக்கெல்லாம் கீழே தான் வரணும்னு நினைக்கிறேன். நிறைய ரெண்டு மூணு பேர் வந்து ஸ்கூல் முடித்த பசங்களை வந்து கீழேருந்து மேலே கூப்பிட்டு போகிறாங்க பைக்கில். செம்மையாக இருக்குது. எப்படி பேசுகிறதுனே தெரிலங்க, அந்தளவுக்கு இருக்குது. இது இன்னும் விடிய காலையிலலாம் வந்தோன்னா சன்ரைஸோடு வந்து பார்க்கல செம்மையாக இருக்கும். கேமராவில் ஃபுல்லாக கேப்சர் ஆகுதானே தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது. எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு ஊருக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்லவும். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்கும், மேலே வீடு இருக்கிறவங்களுக்கெல்லாம். சோளக்காடு 32 கிலோமீட்டர். வண்டி பம்முது அப்படியே ஏற மாட்டுது. லெவலில் இருக்கு டிராவல் பண்ணுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, அந்த பனி மூட்டம்னு சொல்லுவோம்ல, மேக மூட்டம் மாதிரி, அது வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இங்கேருந்து பார்த்தா ஒரு ரெண்டு மலை தெரியுது. மூணாவது மலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இது தான் பனி மூட்டம் தான் தெரியுது. எவ்வளோ தூரம்னா 38 கிலோமீட்டர் போனோம் அந்த கோயிலுக்கு. அந்த கோயில் தான் இருக்குது ஐ திங்க், எனக்கு தெரிஞ்சு மெயின் ஏரியாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம லொக்கேஷன் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுதான் காட்டுச்சு மெயின் ஏரியாவும். சர்ச்சிங் சர்ச் பண்ணும்போதும் அதே தான் நிறைய ஆப்ஷனாக காட்டுது. என்ன பேர் மறந்துட்டேன், அறப்பளீஸ்வரர் கோயிலா, அறப்பளீஸ்வரர் கோயில், பெரியசாமி கோயில். டேர்னிங்கெல்லாம் சேஃப்டிக்கு இந்த மாதிரி இது கட்டியிருக்காங்க. அந்த மேகம் அந்த நம்ம சூரியனை மறைக்குது, நமக்கு சூரியன் தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இடத்துல இருக்க மேகம். அந்த மேகத்தோட அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியுது. கரெக்டாக அந்த டேர்னிங்கில் வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு ஏற்றும்போது மட்டும் வண்டி ஸ்லோவாகிடுது. மற்றபடி ரன் ஆகும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு கோயில் வச்சுருக்காங்க, 380 கோயிலா. திடீர்னு நம்ம முன்னாடி ஒரு யானையோ புலியோ சிங்கமோ போகுதாம். அப்படியே போட்டு அதுக்கிட்ட கடி போட்டு சாகிறத விட இதுலேருந்து குதித்து செத்துடலாம்.
அதை சீண்டாத வரைக்கும் அது நம்மளை சீண்ட போகிறதில்லை. அதெல்லாம் மூடிக்கிட்டு நம்ம பாடு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நார்மலாக இதெல்லாம் விடிய காலையிலேயே போவாங்க, நான் இப்போ விடிய போகுது, சாரி ஈவினிங் ஆயிடுச்சு, இந்த டைம் போகிறேன். மேலே உள்ளவங்களாம் கீழே வர்றாங்க, கீழே உள்ளவங்களாம் இப்போ தான் மேலே போய்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்கு, எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, அந்த அளவுக்கு இருக்கு வியூ, சூப்பராக இருக்கு. என்ஜாய் பண்ணுறாரு, அந்த ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே நேச்சுரலாக பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாரு. ஐ திங்க் நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் போன வண்டியெல்லாம் மோஸ்ட்லி திரும்பி வந்துட்டுருக்கு. அதுதான் தெரியும் பாரு, எதிரில் ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சில்லை, இது டூரிஸ்ட் வண்டி தான், இல்லை ஃப்ரெஷ்ஷுன்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவலர் போச்சு, அது ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் இருந்தாங்க. மூணு நாலு பெண்டு தான் வந்தோம், அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் மட்டும் வெளியாயிடுச்சு. இன்னும் எத்தனை பெண்டு போகணும்னு தெரியல. ஏற ஏற சில்னஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு ஆர்வத்தில் பெட்ஷீட் கூட எடுக்கலை. போகிற ரூமில் பெட்ஷீட் தருவாங்களோ தரமாட்டாங்களோ என்னன்னு தெரில, தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். சும்மா புரியட்டும், ரோடு எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கு பாரு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர், 36 கிலோமீட்டராங்க. பா அம்மா தான் அந்த தெரிஞ்சு எல்லா மலையும் சுற்றி சுற்றி மேலே போகணும்னு நினைக்கிறேன். 36 கிலோமீட்டர்னா மலையை உடைச்சிட்டு இதில் ரோடு போட்டு இதுலேயே கரண்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாரு. பெரிய விஷயம் இல்லை, பெரிய காற்றெல்லாம் அடித்தா இந்த கம்பெல்லாம் நிற்குமா? அது ரோட்டுக்கு நடுவில் இருக்கு. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அது நாளைக்கு பகலில் தான் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த வியூ பாயிண்ட் போய் பார்க்கணும், சூப்பராக இருக்கும் அந்த எட்ஜிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க. நம்ம அது தேடுவோம், இல்லைன்னா சொன்னவங்களே கேட்போம் எங்கே இருக்குன்னு. மேலே போக போக சில்லஸ் அதிகமாகினே இருக்குது, வண்டிங்களும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய டூர் வந்தவங்க தான் திரும்பி போவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படி ஆக போகுதுன்னு தெரில, நான் ஒரு 2 டேஸ் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்திருக்கேன். நமக்கெல்லாம் தனியாக அப்படிங்கிறதே ஒரு மாதிரி லோன்லி ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்குமே நம்ம இந்த மாதிரி தனியாக இருந்து பழக்கப்பட்டதில்லை, இப்போ தான் ரீசெண்டாக தனியாக போக ஆரம்பிச்சிருக்கேன். இது முன்னாடி வரைக்கும் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்துகிட்டே இருப்பாங்க, அப்படியே பேசிட்டு ஜாலியாக போவோம், இந்த மாதிரி ஜாலியாக 2 பேராக போவோம். இப்போ தான் தனிமையில் போகிறோமா, அது தனியாக இந்த பகலெல்லாம் ஒன்றும் தெரியல, நைட் டைம் ஆனால் கொஞ்சம் ஃபீல் ஆகிடுது, தனியாக இருக்கும் லோன்லியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
அதுவும் பழகிடுவாங்க, என்ன கொஞ்சம் நல்லா பழகிடும்ல நமக்கும்.